பெரிய கருப்பு வெட்டுடையா காளியம்மா தாயமங்கலம் முத்துமாரியம்மா கள்ளிசேரி கம்மாயா உனக்கு சீமக்கருவ உடமரம் தாப்படுக்க என் காளிமுனியா நீ இருக்கிறது உண்மையானா தத்ரூபமாக இந்த காளியத்தாவை கூட்டிட்டு கொஞ்ச நேரம் அருளாடி வந்து நீ செல்ல வேணும். தயவு செய்து அருளாடும் போது பொம்பளைகள் கவனத்திற்கு பக்கத்துல புரிசி இருக்கும் போது நீ ஆடவே வேணாம். நீ ஆடி போடுற அவன் சங்கில மிதிச்சுக்கிட்டு ஆடுனேன்னு உனக்கு கொண்டே வருவேன் அமுங்குறேன். அன்னைக்கு அப்படித்தான் பொண்டாடிக்கு சாமி வந்துச்சு புருஷ மிதிச்சுக்கிட்டேன் இவனுக்கு தாக்க பிடிக்கல இவன் சாமியாடி இங்கிட்டு விழுந்துட்டேன். அப்போ அந்த பொம்பளை அவனை போட்டு பாஞ்சு விடுச்சு. இப்போ சாமி ஆடுறதெல்லாம் டெக்னிக்கா ஆடுறாங்க தெரியுமா? ஒரு இளவட்ட போய் அங்கிருந்து ஆடி வந்தேன். ஆடி வந்து நின்று உசு உசுன்னு நான் கேட்டேன் யாருப்பா அப்படின்னு. உடனே பாக்கிறத தரவுனே டவுசில தரவுனே திருத்துன்னு ஓடிக்கேன். ஐயைய செல்ல காணாம சாமி கூட தெரியுதான் செல்ல இவனும் தூக்கிட்டு போறான். என்னடா சாமி அழைக்க போறேன் எக்க வைங்க சார் போயிங்க நாடு சிவகங்கை காளியம்மா நீ வீட்டிருக்கும் சிவகங்கை நன்னாடு என் நார மறக்காதே நரே 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 இருக்கிறதுல பெருங்கொண்ட பறவையா என் நார மறக்காதே நாப்பத்தெட்டு மறக்கம்மா கவலை என் நாப்பத்தெட்டு மலையாண்டரா அம்மா நாட்டு எந்த நாட்டு என்னை எந்த நாட்டு என்னை நொண்டி சாமியம் புள்ளாத முடியையா யாராம் படுத்து தூங்கிட்டாலும் இந்த நல்ல காட்டு நாக்கியல் சமுதாயம் வழங்கக்கூடிய என் புள்ளாத மகா காளியம்மா நீ வீட்டிருக்கும் இந்த நல்ல மதுரை நல்ல மாநகரம் எப்படி படுத்துறங்கினது தள்ளாகுலாம் எப்படி காத்தது வட மதுரை எ பாண்டி முனி நீ இருக்கிறது கருப்பாயுரணி தங்கியிருக்கும் மட்ட நல்ல ஊரணியா என் பாண்டி முனி நீ ஏல மக்களை காப்பாத்தனை தாமதிச்ச மதுரையிலே என் குஞ்சு முகத்தழகு குறுக்கி அது யாரி என் சித்துடுக்கு காரணே நீ சிவகலைக்கு வந்து என் பாண்டி முனி நீ குத்த வச்சது மேல மடப்பு கால் வச்சு கை கழுவுனடா கலுங்கடி போட்டலாம் அந்த கலுங்கடி எல்லையமிட்டு என் வீர சக்கரேவிய கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் இந்த நல்ல பொட்டலில் நீ மகிழி ஓட்டு விளையாட வாப்பு அஞ்சு சடையா உனக்கு பொன் சடையும் என் சிங்கார அழகு சடையழகா நொண்டி முனி சீமான இந்த ஊர்ல காணாமுட என்ன போல பாட எனக்கு என் பாண்டி முனி நீ பரிதேசி வேஷம் போட்ட வந்தா கள்ளிசேரி நல்ல கம்மாயா நாம் பிறந்த கள்ளிசேரி நல்ல கம்மாயா ஏ பொல்லாத உடமாறாமா உடமரத்துக்கு கீழே உனக்கு கட்டடம் கிடையாதுடா உனக்கு 600 நல்ல வருஷமா பட்ட சீம கருவ உடமரம் தாம்படுக்க என்னை என் நாடு ஊராம் பேரு வாங்க வச்ச என் கள்ளிசேரி காளிமுனி கொஞ்ச நேரம் என் காளிய தவ கூட்டிக்கிட்டு எந்திரி மூணடி ஊத்து தண்ணி இன்னும் ஆசல்ல வத்தல 18 பெரிய கருப்பு 18 பெரிய கருப்பு தமிழகத்துல இருக்கிற கருப்புக்கெல்லாம் மூத்த கருப்பா முத கருப்பா நீ பிறந்தது அந்த மலையாள நாடு மலையாள நாடு அது தெலுங்கு தேச நாடு முப்போக விளையக்கூடிய மலையாள சீமை மலையாள சீமையிலும் பேருசு
பிள்ளை இல்ல. அப்ப காசி விஸ்வராஜனுக்கு 60 பிள்ளைய பிறக்க, அப்ப மலையாளத்து அரசே காசி விஸ்வநாதா உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு, எனக்கு மலையாள நாடு அரசு செய்ய, எனக்கு ஒத்த பிள்ளைய மடிப்பு செய்ய தாரவாத்து தாரா. அப்ப காசி விஸ்வநாதன் சொன்ன சொல்லும் மாறாமே, நான் ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தாரவாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளைய கொண்டு சென்றும் மலையாள நாட்டில வளர்த்து ஆளாக்குத. ஆனா ஒரே ஒரு நிபந்தனை, இந்த 60 பிள்ளையும் மலையாள நாட்டில நீ வளர்க்கும் காலம். பிள்ளை வளர வளர இந்த 60 பிள்ளையும் உருமாறி ஒத்த பிள்ளையா மாறும் என்று சொல்லி காசி விஸ்வநாதன் பிள்ளைகளை தாரவாத்து மலையாள நாடு கொண்டு போய் வளர்க்கட. பிள்ளைய வளர வளர என் செல்வன் செழிப்போட இருந்த மலையாள நாடு கடும் பஞ்சமடைய, மலையாளத்து அரசனுக்கு என்ன செய்ய எது செய்யன்னு தெரியாம மக்கள் எல்லாம் பசியில வாட, என் விளங்கனங்கள்லாம் சாக, பயிரெல்லாம் கருது. இது என்னடா குறை, எத்தனையோ கோடாங்கே கூப்பிட்டு மலையாள நாட்டுல மண்டு குறி பார்த்தாலும் என் புள்ளாங்கரப்பும் உடுக்க உடச்செறிஞ்சிரும் கோடாங்கிட கைகாலு வராது. அப்பத்தான் ஒரே ஒரு கோடாங்கியா அவன் சொன்ன சொல்வாக்கு மாறாது, அடிச்சு சொல்லுவேன் என்று மக்கள் சொல்ல. அப்பத்தான் கோசு குண்டு கோடாங்கி சுப்பையா நாக்கிறக்கும் போட்டு மண்டு குறி பார்க்குங்கால. அப்பத்தான் கோசு குண்டு கோடாங்கி சுப்பையா நாக்கிறு எடுத்த குறியா முறக்குறியா. அப்ப கால தூக்கி மடியில ஓட்டு என் ஆக்கியரு சொன்ன வாக்கு மாறல. ஏ இது பொல்லாக்கர் கூடாத, இது நம்ம மலையாள நாட்டில இனி வச்சு வளர்க்க முடியாது. இது 1000 யானை கொண்ட பழமுடா, இது சங்கிலியில கட்டுப்பட்டாலும் கட்டுப்பட மாட்டாது. அங்கே 60 உள்ளைய உருவெடுத்து படுத்து கிடந்தான்டா 18 படியாடா. பதினெட்டாம் படியும் பெரிய கிடப்பு அந்த மலையாளத்து அரசின் கோசு உண்டுக்கு வடங்கி சுப்பையா சொன்ன வாக்கு பழுத்திருச்சுதா. இந்த கருப்ப மலையாள நாடு வச்சிருந்தா நாட்டை அழைச்சிருமுடா. இது இருக்கிற இடம் அழகர் கோயில் கிநாடு, 6 பள்ளம் தோண்டிட்டேன் மலையாள அரசே. பள்ளத்துக்குள்ள என் கருப்ப பிதைக்க போற முடிவு பண்ணி பள்ளத்துக்குள்ள பிதைச்சு மண்ணை மூடுங்கால. என் 18 படி என் மண்ணை புறந்துக்கிட்டு நின்றானா வானத்துக்கும் பூமிக்கும். மக்கள் எல்லாம் கெதிகள் அங்கி பார்க்க, இது என்னடா உருவம், எங்களுக்கு பார்க்க பயமா இருக்கு. அப்பத்தான் வெங்கல பெட்டி செஞ்சு அரசிட்டாண்டா 18 படியான பெட்டிக்குள்ள. என் உச்சி நல்ல நேரம், என் 1 என் கருப்பும் பெட்டி வருதுடா ஒத்தையில. ஏ மலட்டா தேன் தண்ணீர என் பெட்டி கணிப்பிட்டா, உன் பெட்டி வருதுடா ஒத்தையில. உன் பொல்லாத மகா காளியத்தான் உடச்சு உன்னைய விட்டெடுப்பாளா. என் கருப்பு உன் பெட்டிய விட்டு வெளியேறி நீ மேநாட விட்டு நீ கீநாடு அழகு கோயில் இலங்கையிலே தங்க நல்ல புதிய ரூபா சாமி புதிய ரூபா தான் மிச்ச ரூபா சாமி மிச்ச ரூபா.
என்ன ஊர் அவர் இருக்க ஊர்? பணங்கொட்டையா? பொய்கரை பற்றி அன்பு அண்ணன், அலறு கோயில் பணியறியக்கூடிய ஆறுமுக அண்ணன், ரொம்ப ஒரு எனக்கு மூத்த அண்ணே. அண்ணே ஆறுமுக அண்ணன் எங்கே இருக்காரு? கைய காட்டுங்கண்ணே ஆறுமுக அண்ணே. அவர் எங்கன போய் குப்புறப்படுத்தாப்புல? காட்டுல மேட்டுல நடக்கலாமா? Come on.